ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ் த்ரீ டெக். இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த நெட்ஒர்க் போர்டு, டோம் ட்விட்டரு, மிட்டு, ஒரு ஊஃபர், இதை பற்றினது தான். ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்குறாங்க அண்டு ஃபோட்டோஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இந்த நெட்ஒர்க் போர்டு, ஒரு டோம் ட்விட்டரு, ஒரு மிட்டு ஸ்பீக்கரு, ஒரு ஊஃபரு, இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஜிப்போட நெட்ஒர்க் போர்டு, அதாவது கிராஸ் ஓவர் போர்டு, ப்ளஸ் ஒரு டோம் ட்விட்டரு, ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் அண்ட் ஒரு 8-inch சப் ஊஃபரோடு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ஊஃபரு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டவர் ஸ்பீக்கர் செட்டப்புக்காக எடுத்தது. ஸோ இது ஒரு வீடியோவாக போட்டால் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் சரி இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். ஸோ நான் ஒவ்வொரு ப்ராடக்டோட டீட்டெயில் ப்ளஸ் அதை அன்பாக்ஸும் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதிலே பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய நம்பர் இருக்கும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து நெட்ஒர்க் போர்டு. ஸோ இது வந்து 3-way கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் தான் வரும். ஸோ இதிலே உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, இன்புட் எது, ட்விட்டர் எது, மிட்டு எது, ஊஃபர் எது அப்படிங்கிற டீட்டெயிலு பாசிட்டிவ் நெகட்டிவோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோம் ட்விட்டரு. இதுதான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இது என்ன டோம் ட்விட்டர், எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ வந்து இதுதான் அந்த டோம் ட்விட்டரு. இதோட இம்பிடன்ஸ் பார்த்திங்கன்னா 8 ohms இருக்கும். சென்சிட்டிவிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா 103 decibel இருக்கும். அதே மாதிரி இதோட டயபர மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா டைட்டானியம். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ அது புல்லட் டைப் ட்விட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு லாங் ரேஞ்சிலையும் இதோட ட்விட்டர் வந்து ஆடியோ வந்து ரொம்பவும் நல்லா கேட்கும், கேட்குறதுக்கு ஷார்ப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4-inch மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் சேம் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சைடில். இது வந்து 70 watts இருக்கும். நெக்ஸ்ட்டு 80 watts. இது வந்து ஊஃபரு. ஸோ இந்த ஊஃபர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 20ZB W2 8-inch ஊஃபரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ இதை ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட்ஒர்க் போர்டு பிரித்து பார்ப்போம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3-way கிராஸ் ஓவரு, 8 ohms இருக்குது. ஸோ இதுலேயே 2-way இருக்குது, 4 ohms வரும். இது உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவர் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஜிப்போட பிராண்ட் நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடியே நமக்கு இன்புட் அவுட்புட்லாம் எப்படின்ட்டு. ஸோ இன்புட் கொடுத்துட்டு நம்ம 3 types அவுட்புட் எடுத்துக்கிறோம். ட்விட்டருக்கு, மிட்ரேஞ்சுக்கும் ஒரு ஊஃபர் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கரெக்டாக நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம பாக்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது பேனல் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுமா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டோம் பைப் ட்விட்டரு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும், பிகாஸ் இது வந்து மேக்னெட் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸும் கொடுத்துட்றாங்க. இந்த மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா DTZDT06. இதோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் 100 watts கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட மெட்டீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க, டயபர மெட்டீரியல். ஸோ வந்து இது வந்து நல்லாயிருக்கும் ஆடியோ குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4-inch. இது வந்து மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரு. ஸோ இந்த மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பில்ட் குவாலிட்டி மட்டும் இல்லை, இதோட ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இதோட மாடல் நம்பர் அண்ட் இதோட இம்பிடன்ஸ் வேல்யூலாம் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்னெட்டில். அண்டு இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா டெர்மினல் வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று சிறுசாகவும் ஒன்று பெருசாகவும் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவையும் நெகட்டிவையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8-inch ஊஃபர் இது. ஸோ இதை நீங்கள் சப் ஊஃபராகவும் யூஸ் பண்ணலாம், ஊஃபராகவும் யூஸ் பண்ணலாம். 8-inch பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 types வரும், ஒரு பிளாக்கு, சில்வர் ஒன்று, இன்னொன்று ரெட் கலரு. இதில் வந்து நான் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில் பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இதோட மாடல், இதோட இம்பிடன்ஸ் வேல்யூ எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நான் டீட்டெயில்ஸ் தரேன். அண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா டெர்மினல் வந்து இது மாதிரி பின் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், ஸோ லூஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்டில் பின்னாடி வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த நாலு ப்ராடக்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட டீட்டெயில்ஸ் ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ என்னோட குரூப் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.